அரியலூர் மாவட்டத்தில் முதியவர்களை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்ட பலே திருடனை சாதுரியமாக செயல்பட்டு போலீசிடம் பிடித்துக் கொடுத்த முதியவரின் துணிச்சலை பலரும் பாராட்டி வருகின்றனர். செந்துறை அருகே பிலாக்குறிச்சியில் வசித்து வருபவர்கள் பிச்சை பிள்ளை வள்ளியம்மை தம்பதியினர். முதியவர் பிச்சை பிள்ளைக்கு காலில் வெண்குஷ்டம் ஏற்பட்டு முழங்கால் வரை முழுவதுமாக பரவியிருக்கிறது. இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி தொட்டியம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த வடிவேல் என்ற இளைஞர் தனக்கு மாந்திரீகம் நாட்டு வைத்தியம் தெரியும் என்று அணுகி வெண்குஷ்டத்தை குணப்படுத்துகிறேன் என பிச்சை பிள்ளையிடம் கூறியிருக்கிறார். மாந்திரீகம் செய்ய வேண்டும் என்றால் தங்க நகைகளை தர வேண்டும் என பிச்சை பிள்ளையிடம் வடிவேல் நைஸாக பேசியிருக்கிறார். இதை நம்ப தொடங்கிய பிச்சை பிள்ளை மனைவி வள்ளியம்மையின் தங்க தோப்பை கொடுத்திருக்கிறார். அப்போது முதியவர் பிச்சைக்கு வடிவேல் மீது சந்தேகம் எழ செல்போன் நம்பரை கேட்டுள்ளார். வயதானவர்கள் தானே, இவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற நினைப்பில் வடிவேலுவும் தனது செல்போன் நம்பரை தந்திருக்கிறார். இதனையடுத்து முதியவர் சந்தேகப்பட்டது போலவே வடிவேல் ஏதேதோ செய்வது போல் போக்கு காட்டி நகையுடன் கம்பி நீட்டியுள்ளார். உடனடியாக அவரை தொடர்பு கொண்ட முதியவர் நகையை கேட்க நகையை கொண்டு வருவதாக கூறி போனை துண்டித்த வடிவேல் தனது நம்பரை ஸ்விட்ச் ஆஃப் செய்துள்ளார். ஏமாற்றிய வடிவேலுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டுமென எண்ணிய முதியவர் பிச்சை இரும்புலிக்குறிச்சி காவல் நிலையத்தில் செல்போன் மற்றும் தக்க ஆதாரங்களுடன் புகார் அளித்தார். செல்போன் நம்பரை வைத்து வடிவேலுவை பிடித்த போலீசார் முதியவர் பிச்சையின் துணிச்சலான செயலை வெகுவாக பாராட்டினர். போக்கிரி படத்தில் வடிவேல் மண்டை மேலிருக்கும் கொண்டையை மறந்தது போல இந்த வடிவேலும் செல்போன் எண்ணை ஆதாரமாக விட்டு சென்று வசமாக சிக்கிக் கொண்டார்.